வணக்கம் மக்களே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விளாக் தான் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை காலையில் மாமா பூஜையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ வாசலில் என்ன கோலம் போட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. வாசலில் நான் இன்றைக்கி பூ கோலம் தாங்க போட்டேன். பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி, நீங்களும் வாசலில் போட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அனு ஸ்ருதி எல்லாம் இன்றைக்கி அனு போய் ஸ்கூல் போயாச்சு. ஸ்ருதி இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல, வீட்டில் தான் இருக்கிறா. அவளுக்கு ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்க, அதனால் வீட்டில் தான் இருக்கிறா. இன்றைக்கி ஸ்ருதிமா தான் எனக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ண போகிறா. நான் தான் அவளை காய் வெட்டலாம் கூப்பிட்டேன். காய் வெட்டிட்டு அதுக்கப்புறமா படிமான்னு. இப்போது மாமா பூஜையெல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டாங்க. நாங்களும் சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நான் இன்றைக்கி காலையில் நாங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து மசால் தோசை பண்ணேன். அது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் நம்ம வெள்ளிக்கிழமை நாஸ்டா வந்து மசால் தோசை. ஸ்ருதிமா மசால் தோசை வேணுமா வேணுமான்னு கேட்டிருந்தா, நானே வீட்டில் ஓனாக மசால் தோசை பண்ணினேன். பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த சட்னி அரைச்சிருக்கேங்க. இந்த சட்னிக்கு என்னென்ன ஆட் பண்ணணும்னு இங்கே கமெண்ட் பாக்ஸுக்குள்ளே கேட்டிங்கன்னா நான் இந்த ரெசிபி உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அரைக்கணும்னு. இப்போ இந்த மசாலாவை நல்லா தோசை மேலே நல்லா தடவி வைக்கணும். எல்லா பக்கமும் நல்லா தடவி வைக்கணும். இது நானே ஓனாக அரைச்சிருக்கேன் இந்த சட்னி. உங்களுக்கு இந்த சட்னி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஒரு நாள் இந்த ரெசிபி உங்களுக்கு சொல்கிறேன். கிழங்கு அப்பவுமே வேக வச்சு வச்சுட்டேங்க மசால் தோசைக்கு. இப்போ இது நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நல்லா வெந்துக்கணும். மேலெல்லாம் நல்லா கொஞ்சம் முருகெல்லாம் மசாலா நல்லா வெந்துக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு நல்லா வேகணும்னா இதுவுமே நல்லா வெந்துடும். இப்படி நல்லா தெளிவாக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். நான் இதை கொஞ்சம் கலக்கி போட்டுக்கிறேன். இது நல்லா கிழங்கு எடுத்து வச்சுட்டேன். வச்சுட்டு அப்புறமா இது நல்லா நல்லா அமுக்கிக்கோங்க. அமுக்கி இன்னொரு பரட்டு பரட்டிட்டேன். மசால் தோசை வைக்கணும். இதுக்கு தொட்டுக்கிற தேங்காய் சட்னி. இப்போ மாமாவுக்கு சாப்பாடு வச்சாச்சு, மசால் தோசை சட்னி. ஓகே சாப்பிடலாம் வாங்க மக்களே. வெல்கம் பேக் டு தெரபி மில்லம் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது ஸ்ருதிமாவுக்கு காய் வெட்ட சொல்லியிருக்கிறேன். குழந்தைங்க வெட்டி தந்தால் நமக்கு அதில் ஒரு சந்தோஷந்தான். அவள் எனக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவாள். இப்போது இந்த பீர்க்கங்காய் சாம்பார் வைக்க போகிறேங்க நான் இன்றைக்கி. அதனால தான் பீர்க்கங்காய் வெட்டிகிட்ருக்கேன். ஸ்ருதிமா கையில் வெட்டிடுவான்னு நான் வாங்கி இப்போ பீர்க்கங்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். இது ஒன்று பீர்க்கங்காய் இருக்குங்க, உடம்புக்கும் நல்லது. அதனால் எப்போவுமே கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வைக்காமல் இன்றைக்கி இந்த சாம்பார் வைக்கலாம். பீன்ஸ் பொரியல் வைக்கலான்னு பீன்ஸும் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சேன். இப்போ இது புளியை கரைச்சி ஊற்றி வேக வைக்கலாம் பீர்க்கங்காயை. அங்கே பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இது உடனே வெந்துடும் மூடி வச்சா பீர்க்கங்காய். இப்போ அதை புளி கரைச்சி ஊற்றி மூடி வச்சிட்டேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ இதில் அரை வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கீரி வச்சுது, தக்காளி பழம் ஒன்று போட்டிருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இங்கே சாம்பாருக்கு தேவையான தேங்காய், ஜீரகம், பூண்டு. இப்போ அதை குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாலாம் அரைக்கக்கூடாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி,
அப்புறமா ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கலாம் சாம்பாருக்கு ஒரு நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கேன் எனக்கு காரம் ಜಾಸ್ತಿ என்னனு 1/2 ஸ்பூன் போட்டுக்கேன் இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க அப்புறமா பருப்பு உள்ள போடலாம் நல்லா கொதி வரட்ட இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சிரலாம் எண்ணெய் ஊத்தி வச்சேன் நல்லா சூடாயிச்சு கடுகு போட்டாச்சு இந்த பக்கம் பருப்பு நல்லா கெட்டியாவே நல்லா மசிஞ்சி வந்திருச்சு ஆனா ரொம்ப கெட்டியாயிச்சு அதுக்கு தான் நல்லா கிண்டி விட்டுறேன் அந்த பக்கம் கடுகு வெடிச்சிட்டு இருக்குது இப்போ இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிருக்குடுங்க பருப்பு போட்டுட்டு அந்த தேங்காய் போட்டுருங்க தேங்காய் துருவல் கொஞ்சமா மீதி தேங்காய் பீன்ஸ் வச்சிருக்கிறேன் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சாம்பாரில் சாம்பார் சூப்பராக இருக்குங்க இது மத்தியானத்துக்கு நான் தோசைக்கும் வச்சுட்டேன் மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கும் நைட்டு தோசைக்கும் வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி வெட்டி போட்டிருக்கிறேன் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன் இங்கே கடுகு வெடிச்சிருச்சு இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு 3 கிள்ளி போட்டிருக்கிறேன் அப்புறமா பொடி வெங்காயம் ஒரு 2 பொடிசாக வெட்டி போட்டிருக்கிறேன் நல்ல பொன்னிறமாக வசங்கட்டுங்க இப்போது ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன் இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ இதில் கருகப்பிலை போட்டாச்சு போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியதான் சாம்பாரில் பாருங்கள் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பீன்ஸும் தாளித்து விட்டுடலாம் இது வந்து பீன்ஸ் வந்து எப்பவுமே நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி தேங்காய் ஜீரகம் பூண்டு போட்டு பச்சை மிளகாய் போடுறது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு இப்போ எண்ணெய் வச்சு கடுகு போட்டிருக்கேன் கடுகு எடுத்துட்டு கருவேப்பிலை போட்டாச்சு இப்போது 1-2 வேக வச்சுருக்கு அந்த பீன்ஸை உள்ளே போட்டுடலாம் இது பாதி வேக்காடு தாங்க லைட்டாக உப்பு போட்டு பாதி வேக்காடில் வேக வச்சுருக்கேன் இப்போது அந்த 2 பச்சை மிளகாயை அரைச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதை கொஞ்சமாக இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் வத்தப்பொடி 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி அதே நான் அந்த பெரிய ஸ்பூனில் போடுறேன் கொஞ்சமாக எடுத்து இது போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது அந்த எண்ணெயில் அந்த பீன்ஸு இந்த பச்சை இதில் உள்ள மசாலா உள்ள பச்சை வாடையும் போயிடும் நல்லா கிளறி விட்டுக்கோங்கக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவல் கொஞ்சம் மீதி இருந்துச்சுல அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலுக்கு எல்லாம் உப்பு வேணும் அதுக்கும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டு இங்கே சாம்பார் நல்லா கொதிச்சு இனிமேல் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் ஸ்டவ்வை நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ரெசிபி வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ மக்களே